வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா கிச்சடி. தமிழ் சினிமாவில் செம்ம பட்ஜெட்டில் எடுத்து சூப்பர் ஃப்ளாப்பான படங்கள் பற்றி உங்களுக்கு தெரியுமா? நிறைய பேருக்கு இப்போ இருக்கிற ஆடியன்ஸுக்கு ஒரு சமீபத்தில் ஒரு 5, 6, 7 வருஷத்துக்குள்ளே ரிலீஸ் ஆன படங்கள் தான் தெரியும். ஒரு எக்ஸாம்பிள் அது சொல்லணும்னா, மிகப்பெரிய பட்ஜெட்டில் எடுத்த படம் வந்து விவேகம். ஆனால் அது வந்து பெரிய அளவுக்கு கலெக்ட் ஆகலை. அதுக்கப்புறம் ரீசெண்டாக வந்த அந்த வந்தார் ராஜா தா வருவேன், இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு பெரிய பட்ஜெட்டில் எடுத்த படம், ஆனால் வந்து படம் வந்து பெருசாக கலெக்ட் பண்ணல. இந்த மாதிரி 80s-லையும் 90s-லையும் 70s-லையும் இருக்கிற ஹீரோஸ்க்கு நடந்திருக்கான்னு கேட்டால், எஸ் நடந்திருக்கு. அந்த மாதிரி சூப்பர் பட்ஜெட்டில் மிக பிரம்மாண்டமாக எடுத்து சூப்பர் ஃப்ளாப்பான படங்களோட லிஸ்ட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் சினிமா கிச்சடி சேனலுக்கு புதுவாலாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் எப்போல்லாம் புது வீடியோஸ் போடுறனோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற படம் 1978 ரிலீஸ் ஆன புரட்சி தலைவர் MGR-ஓட மதுரையை மீட்ட சுந்தர பாண்டியன். இதுதான் MGR அவருடைய ஃபிலிம் கேரியரில் கடைசியாக நடித்த படம், ரொம்ப நாள் ப்ரொடக்ஷனில் இருந்த படம், ஒரு ராஜா காலத்து படம். அதாவது நம்ம படம் சினிமா கேரியரை விட்டு வெளியே போகிறப்போ ஒரு சம பிரம்மாண்டமாக ஒரு படத்தை கொடுத்துட்டு போகணும் அப்படின்னு அந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பட் MGR வந்து அப்போது முதலமைச்சராகவும் இருக்கிறாரு, அரசியலில் பயங்கர பிஸியாக இருக்கிறனால இந்த படத்தில் சரியாக கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியல. அதனால் விட்டு 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 எடுத்துருக்கிறாங்க. படமும் வந்து அவருடைய அந்த பழைய கரிஷ்மா, அந்த குரல் எல்லாமே போயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 60 வயசு கிட்ட வந்து அவர் வந்து ஒரு 35-40 வயசு ஒரு ராஜாவாக இளவரசராக நடிக்கிறாரு, கலரில் நடிக்கிறன்றப்போ மக்களுக்கு அது சரியாக அப்போ ஏற்றுக்கொள்ளலை. அதனால் மிகப்பெரிய பட்ஜெட்டில் 1978 எடுத்த இந்த படம் ஒரு சூப்பர் ஃப்ளாப் ஆகிடுது படம். லிஸ்ட்டில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த மா வீரன். இது அவருடைய ஓன் ப்ரொடக்ஷனில் வெளியான ஒரு படம். ஹிந்தியில் ரிலீஸ் ஆன அமிதாப் பச்சன் நடித்த மர்த் அப்படின்ற ஒரு சூப்பர் ஹிட்டான ஒரு ஹிந்தி படம். அதை தான் தமிழில் ரீமேக் ரைட்ஸ் வாங்கி நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தே வந்து ப்ரொடியூஸ் பண்ணி டைரக்ஷன் பண்ணார். ஆனால் இந்த மாவீரன் அப்படின்ற படம் வந்து ஒரு அட்டர் ஃப்ளாப்பான ஒரு படம் அப்படின்றது இப்போ இருக்கிற நிறைய பேருக்கு தெரியாது. அந்த காலத்து டைமில் ஒரு மிகப்பெரிய கேன்வாஸில் ரிலீஸ் ஆன படம் வந்து மாவீரன் ரஜினிகாந்த் ஒரு ஹிந்தி ரீமேக்கு. அந்த லோகோவே பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் மிக பிரம்மாண்டமாக அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணாங்க. லோகோ நிறைய பெரிய தியேட்டர்ஸில், இன்ஃபேக்ட் மாவீரன் 70mm படம் அப்படின்லாம் எழுதுனாங்க. ஒரு அதாவது என்ன சுதந்திர காலகட்டத்தில் நடக்கிற மாதிரியான ஒரு படம், பயங்கர ஒரு ஆக்ஷன் மசாலா படம் அப்படின்ற ஒரு படம். ஆனால் இந்த படம் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து ஒரு மிகப்பெரிய லாஸை இந்த படத்துக்கு இருந்துச்சு. இதுக்கப்புறம் ரஜினி கொஞ்ச நாளைக்கு ப்ரொடக்ஷனே வேணாம்ப்பா அப்படின்னு கொஞ்சம் ஒதுங்கி இருந்தார் அப்படின்றது தனி கதை. லிஸ்ட்டில் அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் இன்னொரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த படம், விடுதலை அப்படின்ற ஒரு படம். இந்த விடுதலை படம் ஹிந்தியில் ஃபெரோஸ்கான் நடித்த செம்ம ஹிட்டான குர்பானி அப்படின்ற ஒரு படத்தோட ரீமேக். இந்த குர்பானி படம் வந்து ஹிந்தியில் 1980s வந்து ஒரு கல்ட்டு, அதை என்ன சொல்கிறது, அப்படியே இளைஞர்கள்லாம் தியேட்டருக்கு அப்படியே சார சாரையாக நார்த் இந்தியாஸ் வடக்கூஸ் போய் பார்த்த படம் இந்த குர்பானி. ஆனால் இது சவுத் சைடில் நம்ம ரஜினிகாந்த் ரீமேக் பண்ணுறப்போ அந்த படத்தோட அந்த ஃப்ளேவரே வந்து சொதப்பி வச்சுட்டாங்க அப்படின்னா எல்லாரும் சொன்னாங்க. இந்த படத்தில் ரஜினிகாந்த், கன்னட ஆக்டர் விஷ்ணுவர்தன், அதற்கு பிறகு மாதவி, அதுக்கு பிறகு நடிகர் திலகம், சிவாஜி கணேசன், விஜயகுமார், இப்படி பெரிய ஸ்டார் காஸ்ட், ஒரு மல்டி ஸ்டார் காஸ்ட் நடிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த படம் வந்து ஒரு சம்மம் ஒரு மொக்க மசாலாவாக அமைஞ்சதுனால இந்த படம் வந்து செல்ஃபே எடுக்காமல் இந்த படம் வந்து அட்டர் ஃப்ளாப் ஆயிடுச்சு. லிஸ்ட்டில் அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் இன்றைக்கு வரைக்கும் அது ஹாலிவுட் ஸ்டாண்டர்டில் இருக்கிற ஒரு படம், செம்ம பட்ஜெட்டில் எடுத்த ஒரு படம். படத்தோட பேர் விக்ரம். கமல்ஹாசன், இளையராஜா, ரைட்டர் சுஜாதா, இவங்க மூணு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ண ஒரு படம். இயக்குனர் ராஜசேகர் எடுத்த ஒரு படம். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் ஒரு இந்தியன் ஜேம்ஸ் பாண்ட் அப்படின்னா இந்த படம் ரிலீஸ் ஆனப்போ அதை வந்து பொசிஷனே பண்ணாங்க. இந்தியாவோட ஜேம்ஸ் பாண்ட் தான் விக்ரம். இது மாதிரி நிறையா படம் வரப்போது, செம்ம ஆக்ஷன் எல்லாமே இந்த படத்தில் வந்து. இன்றைக்கி இந்த படம் ரிலீஸ் ஆனால் மேபி வந்து சூப்பர் ஹிட் ஆகிறதுக்கு உண்டான எல்லா ஃப்ளேவரும் இந்த படத்தில் இருக்குது. சுஜாதாவோட விக்ரம் அப்படின்ற ஒரு நாவலை அடிப்படையாக வச்சு தான், ஆல்மோஸ்ட் அந்த நாவலை வச்சு தான் வந்து இந்த படம் எடுத்தாங்க. ஒரு இன்னொரு நாடு, சத்யராஜ் அதில் ஒரு வில்லன், ஒரு ராஜா, ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆக்ஷன் பிளாக், கிட்டத்தட்ட ஒரு ஜேம்ஸ் பாண்ட் டைப் கதை தான் இந்த விக்ரம். ஆனால் இன்றைக்கி வரைக்கும் அந்த படம் ஏன் ஃப்ளாப் ஆச்சு, ஏன் வந்து மக்கள் அதை அந்த காலத்தில் பெருசாக கொண்டாடலை அப்படின்றது யாருக்குமே தெரியாத ஒரு கேள்வி தான். லிஸ்ட்டில் நான் அடுத்து நான் சொல்ல போகிற படம் வந்து நிறைய பேர் கேள்வியே பட்டிருக்க மாட்டீங்க, ரத்தத்தின் ரத்தமே.
பாக்யராஜ் நடித்த ஒரு படம் மீனாட்சி சேஷாத்ரி அப்படின்ற ஹிந்தி ஆக்ட்ரஸ் தமிழில் அறிமுகமான படம் நினைக்கிறேன். இந்த படத்தோட ஒரிஜினல் வந்து ஹிந்தியில் மிஸ்டர் இந்தியா அப்படின்னு அனில் கபூர் ஸ்ரீதேவி நடித்த ஒரு பிளாக் பஸ்டர் படம். இந்த படத்தை தமிழில் ரீமேக் பண்ணாரு. பட் ப்ராப்ளம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பாக்யராஜோட அந்த வழக்கமான ஸ்டைல், ஒரு மிடில் கிளாஸ் மேன், ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப், இதெல்லாம் தாண்டி இந்த படம் கம்ப்ளீட்டாக வேற ஒரு ஜானர். இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு சூப்பர் ஹீரோ படம் தான் இந்த மிஸ்டர் இந்தியா. மறைஞ்சு மறைஞ்சு போகிற ஒரு 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 சக்தி ஒருத்தன் கிடச்சிடும், அதான் மிஸ்டர் இந்தியா. அதை வந்து தமிழில் பண்ணியிருப்பாங்க. பட் அந்த காலத்தில் இந்த மாதிரி மேட்ருலாம் எங்களுக்கு செட் ஆகாத பாஸ், உங்களுக்கு செட் ஆகாத பாஸ் அப்படின்னு நம்ம தமிழ் மக்கள் இந்த ரத்தத்தின் ரத்தமே படத்தை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. மேபி இந்த படம் இன்னைக்கு வரைக்கும் ரீமேக் பண்ணால், சரியான ஆள் சரியான ஆக்டர் ரீமேக் பண்ணால் இந்த படம் வந்து ஒரு சூப்பர் ஹிட் படம் அப்படின்றதுல நோ டவுட் அபவுட் இட். சூப்பர் பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டு செம்ம ஃப்ளாப்பான தமிழ் திரைப்படங்கள் லிஸ்ட்டோட பார்ட் ஒன் வீடியோ தான் இப்போ பார்த்தீங்க. பார்ட் டூ நாளைக்கே வெளிவரும், ஸோ டோன்ட் ஒரி அபவுட் இட். பார்ட் டூவில் என்னென்ன படங்கள்லாம் இருக்க போகுது அப்படின்றத அப்படியே ஆவலோடு காத்துருங்க. ஜஸ்ட் ஸ்டே டியூன். இந்த லிஸ்ட்டில், இந்த 70s அண்ட் 80s லிஸ்ட்டில் ஏதாவது படங்கள் விட்டு போயிருந்தால் மறக்காமல் அந்த கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சினிமா கிச்சடி சேனல்ல புது ஆளா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகனை பிரஸ் பண்ணீங்கன்னா நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும், நாங்கள் எப்போ வீடியோ போட்டாலும். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.